குருப்பியோ நமக. ஆன்மீக அன்பர்களே, நாம் தற்போது சீதாராம சரிதம் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கிறோம். நம்ம போன வீடியோவில் பார்த்தோம், பரசுராமர் வந்து தனது விஷ்ணு வில்லை எடுத்து இதை முறிச்சிட்டு என் கூட சண்டைக்கு வான்னு கூப்பிட்டாரு. அப்போ ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வந்து அந்த விஷ்ணு வில்லை எடுத்து நானை ஏற்றி அதுக்கு இலக்கு கேட்டு பரசுராமர் வந்து தனது சக்தியெல்லாம் கொடுத்துட்டு ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை பிரதர்ஷனம் பண்ணிட்டு பரசுராம க்ஷேத்திரத்துக்கு புறப்பட்டார்னு பார்த்தோம். இப்போ என்ன பண்ணுறாரு ராமச்சந்திரமூர்த்தி? எல்லாம் முடிஞ்சு போச்சு பாருங்க, சீதா மாதாவை அழைச்சிண்டு கூட இளவல் லக்குவனனை அழைச்சிண்டு தகப்பனார் தசரத சக்கரவர்த்தியை அழைச்சிண்டு சாதுக்கள் எல்லாரும் அயோத்திக்கு போகிறாங்க. இப்போ அயோத்தி ராமனாக இருக்கார், அயோத்திக்கு போயிட்டு அங்கே ஜனங்களுக்கெல்லாம் சந்தோஷம் மகிழ்ச்சி. ஏன்னா தன் நாட்டு ராஜா மிதிலைக்கு போய் ருத்ரவில்ல உடைச்சி ஒரு நல்ல அழகான மகாலட்சுமியை நம் நாட்டுக்கு மருமகளாக கூப்பிட்டுன்னு வந்திருக்காங்களேன்னு தோரணம் கட்டி ஒரே சந்தோஷப்படுறாங்க. வீட்டுக்கு வந்தாருங்க, ராமர் சீதாராமனாக 12 ஆண்டுகாலம் அயோத்தியில் இருந்தாருங்க. அயோத்தி ராம வந்து சீதாராமனாக வந்து 12 ஆண்டுகாலம் சீதாவோட அளவலாவின்னு சந்தோஷமாக இருந்தாருங்க. கடமை இருக்கு இல்லையோ, கர்மா இருக்கு இல்லையோ, அதை பார்க்க வேணாமோ? என்ன பண்ணார் தகப்பனார் தசரத சக்கரவர்த்தி சொல்கிறாரு, எனக்கு வந்து கனவுகள் சரியானபடியாக வரலை, என்ன பண்ணணும்ன்ட்டு வசிஷ்டரையும் வாமதேவரையும் கேட்குறாரு. சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க என்னாரு. எனக்கு வந்து அறிகுறிகள் வந்து சரியாக படலை, அதனால் நான் ராமச்சந்திரமூர்த்திக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்றாரு. செய்யுங்க அப்படின்றாரு. அப்போ ராமச்சந்திரமூர்த்தி, எல்லா பிரதர்ஸும் இருக்காங்களே, பரதன் இல்லையே, பரதன் வந்து மாமா வீட்டுக்கு போயிருக்காரு, வரட்டும் அவர் சொல்லிக்கலாம், பரதனுக்கு வந்து உன் மேலே உயிராச்சே அப்படின்றாரு. அவருக்கு தெரியாது என்ன நடக்க போகுதுன்றது. பிறகு என்ன பண்ணுறாரு, வாமதேவரையும் வசிஷ்டரையும் கூப்பிட்டு பட்டாபிஷேகத்துக்கு உண்டான நாளை பாருங்க செய்யுங்கன்றாரு. திடுதுப்புன்னு என்ன சொல்கிறாரு, நாளைக்கு பட்டாபிஷேகம் பண்ணணுன்றாரு. அவருக்கு ஏதோ ஸ்ட்ரைக் ஆச்சு. அப்போது வசிஷ்டர்கிட்ட கேட்குறாரு, நாளைக்கு புஷ்ய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் தானே, பண்ணலாம், நல்லது தானேன்றாரு. ஓகே பண்ணுங்கன்றாரு. அப்போ என்ன பண்ணுறாரு, வாமதேவரை அனுப்பி ராமச்சந்திரமூர்த்திக்கு இந்த பட்டாபிஷேகத்துக்கு முன்னாடி செய்யணும் பாருங்க, விரதங்கள்லாம் இருக்கணுமே, அதை இருக்க சொல்லி இருங்க செய்யுங்கன்னொடனே ராமச்சந்திரமூர்த்திக்கிட்ட தகவலை சொல்லிவிட்டு பட்டாபிஷேகத்துக்கு உண்டான விரதங்கள் இருக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, யாகங்கள் அங்கேயே அவரோட இருக்கிற இடத்துலே சீதாவையும் ராமரையும் உட்கார வச்சு அதுக்கு நெய் வாத்து ஓமம் செஞ்சு இன்னைக்கு பூரா நீங்கள் இப்படி இந்த யாகத்தை முடிச்சுட்டு புல் தரையில் படுக்கணும், புல் தரையில் படுத்து காலையில் விடியற்காலையில் மேலதாளங்கள் கூப்பிட்டு உன்னை அழிச்சின்னு போவாங்க, முடிசூட்டு விழா, நீ சீதாராமனாக இருந்தவன் ராஜாராமனாக மாறப்போகிறாய்னு வாமதேவர் சொல்லிட்டு வசிஷ்டரும் அவரும் திருப்பி வந்தாங்க. தசரத மகா சக்கரவர்த்தி கேட்குறாரு, எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டீங்களான்னாரு. எல்லாத்தையும் முடிச்சிட்டோம், புல்தரையில் படுக்க வச்சிட்டோம், பட்டாபிஷேகம் நாளைக்கு செய்யறது தான் பாக்கி அப்படின்னாங்க. இதுதான் பாக்கி, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றது கைகேயினுடைய என்ட்ரி வச்சு சொல்கிறேன், தொடர்ச்சியாக பாருங்கள். ராமாயணம் கேட்கறது பார்க்கறது ரொம்ப நல்லது. ராம் 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 ராம்.